வணக்கம். நம் ஈசோடெரிக் எக்ஸ்போசல் தொடரில் நாம் விந்தையான மற்றும் அரிய தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு குழப்பத்திற்கான தீர்வை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஓர் ஆங்கில புத்தகத்தை புரட்டிய போது சில ஆங்கில சொற்களுக்கான தமிழ் அர்த்தத்தை அகராதியில் தேடினேன். அதில் செகண்ட் என்பதற்கு அர்த்தம் வினாடி அல்லது நொடி என இருந்தது. வினாடியும் நொடியும் ஒன்றா? அதை பற்றி முதலில் இணையத்தில் தேடினேன். பிறகு தமிழ் ஆசிரியர் ஒருவருடன் பேசினேன். அப்போது அதற்கான தெளிவான விளக்கம் கிடைத்தது. வினாடியும் நொடியும் ஒன்றுதான் என நினைக்கிறோம். அது தவறு. உண்மை என்னவென்றால், கண் சிமிட்டும் நேரம் என்கிறோமே, அதன்படி இரண்டு முறை கண் சிமிட்டும் நேரம்தான் நொடி என வரையறை செய்யப்பட்டுள்ளது. எனவே செகண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் நொடிதான். அப்படி என்றால் வினாடி என்றால் என்ன? 14.4 நொடி சேர்ந்தால்தான் ஒரு வினாடி. மேலும் 60 வினாடி சேர்ந்தால்தான் ஒரு நாழிகை. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். உதாரணமாக, சித்த நாளில வந்துடுறேன் என்ற வார்த்தை பயன்பாட்டை உங்களில் சிலர் கேட்டிருக்கலாம். கிராமத்து முதியோர்களிடம் இந்த பயன்பாடு இன்றும் எஞ்சியுள்ளது. அதே போல 60 நாழிகை என்பது ஒரு நாள். இப்போது வினாடிக்கும் நொடிக்கும் இடையிலான வித்தியாசம் விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பகிர்ந்து கொள்ளவும். எங்களது பயனுள்ள மற்ற காணொளிகளை காண விரும்பினால் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி. வாழ்க வளமுடன்.